மாடு எப்படி சொல்லீங்க விலை? 50 ரூபா சொல்லியா? பால் எவ்வளவு இருக்கு? பால் இப்ப 2000 12 ரூபா. 6 இருக்குண்ண. காம்பு ரொம்ப நீளமா இருக்கு. கலவை நல்லா இருக்குண்ண. கண்ணு என்ன கண்ணியா? எத்தனை மாசம் இருக்கும் இனி? 10 நாள் ஆகுது. நல்லா கிர் இருக்கு. ஆசுறேன். பையனால எவ்வளவு குடிப்பிய? பையனால எவ்வளவு குடிப்பிய? 48 கொடுத்துருவிய. ஐயா சந்தையில சூப்பரான மாடு, நல்ல ஒரு நிறத்துல உள்ள மாடை கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை ஆயிரத்து மாடுங்கயா? மூணாவது மாடு. கண் என்ன கண்ணியா? காலகள். பால் எவ்வளோயா இருக்கு? 7-6 கறகு. நல்ல சூப்பர் மாடு. குணத்துல நல்ல மாடுனே. விலையில எப்படி சொல்லுதியா? சம்சாரி மாடு. விலையில எப்படி சொல்லுதியா? 25 நம்ம ஏரியா மாடா? இல்லதான் மணப்பாறையில வாங்கினேன். மணப்பாறை நீ வாங்கின மாட்டுதான். சரி, இது ரெண்டு. ஓ, இது நம்ம ரேஸ் தான். மித்தபடி உழவுக்குலாம் அந்த அளவுக்கு ஆகும். கட்டுப்படுத்தணும், நம்ம கை கொண்டு வரணும். ஆமா ஆமா. சரிங்க சரிங்க. ரெண்டு காங்கேயம் காலை சூப்பராக கொண்டு வந்துருக்கீங்க. நல்லா ஒரு செவலை ஒரு மயில என்ன விலை சொல்லுவீங்க? எத்தனை பல்லு? 6 பல்லு. 6 பல்லு. ரெண்டுமே சூப்பரான கலைகள். விலையில எப்படி இருக்கு? 75 சொல்லுதீங்க. பையனால எவ்வளவு கொடுப்பிய? 70 கொடுத்துருவியா? வேலைக்கெல்லாம் நல்லா இருக்குமா? குணத்துக்கு நல்ல மாடா? தாஞ்சனா, ரெண்டு காலை ஜம்முன்னு கொண்டு வந்துருக்கிய. ரெண்டு காலை எத்தனை பல்லுண்ண? 6 பல்லு தான் ரெண்டும். வேலைக்கு அருமையா இருக்கா? நல்ல அமைதியான மாடு தான் உங்களுக்குண்ணே. விலையில எப்படி இருக்கு? எவ்வளோ? 90 சொல்லுங்க. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுப்பிய? 80 கொடுத்துருவேன். கேள்வி எப்படி இருக்கு? ரொம்ப கீழே கேட்காங்களோ? ரொம்பனா எவ்வளோ கேட்காங்க? 75 கேட்காங்க. நிலவரம் எப்படி இருக்கு இந்த வாரம்? யாரும் கேட்கானே? சரியில்லைண்ணே. சரிங்க சரிங்க. தங்கம். யாரையும் முட்டலாம் செய்யாது. கண்ணு மாடு சேர்த்து மாடு எவ்வளவு சொல்லுங்க?
மூணாயிரத்து மாடு. கண்ணு என்ன கண்ணண்ணே, எத்தனை மாசம் இருக்கு இனி? ஆ, ரெண்டு மாசம் இருக்கும். சரி, பையன் எவ்வளோ கொடுப்பியே? 37 கொடுத்துருவிய. மாடு எடுத்து சொல்லுங்க. 24 சொல்லுங்க. பால் எவ்வளோ இருக்குண்ணே? 3 இருக்கும். 6 லிட்டர் பால் இருக்கும். எத்தனை ஐத்து மாடுண்ணே? 4 கண்ணு இருக்கா? அப்படி கண்ணு கிடையாது. ஈனி எவ்வளோ நாள் இருக்குண்ணே? 2 மாசம் ஆகுது. ஃபைனல் எவ்வளோ கொடுப்பிய? 20 நாள் கொடுத்துருவிய. சரி அண்ணே, நல்ல சூப்பரான நல்ல ஜெர்சியில் ஒரு கிராஸ் மாடு வாங்கியிருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 25. பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? கைகரம் அப்படிதானே? பால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்ல வாங்க. நீங்கள் எவ்வளோ கணிக்கிய? 5 லிட்ரு. சரிங்கண்ணா. நல்ல சூப்பர் மாடாக வாங்கிட்டு போகிறீங்க. எல்லாம் கைகரம் மாடு தானேங்க? கண்ணு மாடு தான். இந்த மாடு எவ்வளோங்கய்யா வாங்கினது விலை? 27 ரூபா. பால் எவ்வளோ ஐயா சொல்லியிருக்காங்க? 5 நாள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனைக்கே தப்பு உங்க கணிப்பு எத்தனை இருக்கும்? உங்க கணிப்பு 4.5 இருக்கும். சரிங்க சரிங்க. விலைக்கு காணணுங்கய்யா. அந்த வெள்ளை மாடு சென மாடா? 8 மாசம் சென. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம். எப்படி கன்ஃபார்ம் சொல்லுங்க? அணு உண்டு. கை வச்சு பார்த்தீங்களோ? ஓ, நீங்கள் கை வச்சு பார்ப்பீங்கன்னா தட்டி பார்த்தல தெரிஞ்சிடும் நீங்கள். ஓ, அதில் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரெண்டு மாடு எத்தனை எத்தனை ஈத்து மாடுங்கயா? அது 3rd பேர். சரிங்க. அந்த மாடு? அந்த மாடு 2rd பேர். 2rd பேர் கை கறவனை. இது எவ்வளோயா விலை? 25 ரூபா. 2.5 கறக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. எந்த ஊர் போதுங்க மாடு? 3 திசையில் போகுது. வளப்புக்கு தான் போகுது. ஆமாம். சரிங்க ஐயா, இந்த மாடு எவ்வளோன்னு வாங்கிட்டு போகிறீங்கய்யா? 20 ரூபா. பால் எப்படி இருக்குயா? 2.5 பால் இருக்கு. கண்ணுட்டி மாடு தானே? சென எப்படியா செக்? நீங்கள் தான் செக். சென கிடையாது. ஓ, கண்ணுட்டி இருக்கு. 22 வாங்கிட்டு போகிறீங்க. எத்தனை இதாக இருக்கும்? 3rd பேர். சரிங்க சரிங்க. நல்லா காலங்கன்னு கொண்டு வந்திருக்கிய. விலையில எப்படி சொல்லுங்க? என்ன விலை சொல்லிய? 10 ரூபா சொல்லிய. எவ்வளோ கேட்காங்க? 6 ரூபா தான் கேங்க. விலையில இருந்த மாடு ரொம்ப கம்மியாக தான் அந்த மாதிரி இருக்கு. வியாபாரி வரல. சரிண்ணா சரிண்ணா. எவ்வளோண்ணா கடைசியில் கொடுப்பிய? 9 ரூபா கொடுத்துருவிய. சரிண்ணா சரி. பிரதர், ரெண்டு நாட்டு மாடு கொண்டு வந்துருக்கீங்க ஜம்முன்னு. என்ன ஏரியா மாடு பிரதர் அது? மதுரை மாடு. மாடு ரெண்டு சென்னாருக்கு வாய்ப்பு இருக்கா? ஆ, விருதா மாடு தான். விலை எப்படி சொல்லுங்க பிரதர்? 30 ரூபா. ரெண்டு சேர்த்து 30 ரூபா தான் சொல்லியே. 15 பையன்தான் சொல்லியே. ரெண்டுண்ணா இலை மாடு தான் உங்களுக்குண்ணே. சென்னாருக்கு வாய்ப்பு இருக்கா? சென்னாலும் இல்லை. 30 ரூபா கொடுத்துடலாம். சரிங்க. பிறல ரெண்டு நல்ல சூப்பர் காலை கொண்டு வந்திருக்கீங்க. பல்லு எப்படிங்கய்யா? 6 பல்லு தான். நல்ல வேலைக்கெல்லாம் நல்லா இருக்குமா? நல்லா சாந்த குணமா இருக்கணும். நல்லா உடனே காது ஒரு மாதிரி காது அறுத்து விட்டுருக்காங்களோ? இல்ல, சின்ன கண்ணுட்டிலேயே அறுத்து விடுவாங்க. சின்ன கண்ணுட்டியா? இதனாலயா இருக்காங்க? அது ஒரு இது, ஒரு இன்னும் சீக்கிரம் அறுத்து விடுவாங்க. ஓ, இது சீக்கிரம் குறை இருக்குன்னு சொல்லி அறுத்து விடுதாங்க. சரி 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 சரி. விலையில எப்படி இருக்கு? எப்படின்னு இருக்கு? 70 ரூபா தான் சொல்லுதிய. ஃபைனல் எவ்வளோ கொடுப்பீண்ணே? 55 ரூபா கொடுத்துடலாம். இந்த கிடாரி மட்டை எவ்வளோ சொல்லுவீங்க? 35 சொல்லுவீங்க. ஆனால் நல்ல காலை சேர்க்கக்கூடிய பருவத்தில் இருக்குண்ணே. நல்ல காலை சேர்த்துனா நல்ல சூப்பர் கரவிலெல்லாம் வருவோம்ண்ணே. இது ஃபைனல் எவ்வளோ கொடுப்பிய? 32 கொடுப்பியா? அடுத்தால நிற்க மாடு 32 கொடுக்கலாம். அது கைகரவையா? எப்படி கைகரம்? பால் எவ்வளோ இருக்குண்ணே? 2 இருக்கு. ஃபைனல் எவ்வளோ கொடுப்பியா? அது 30 ரூபா கொடுத்துடலாம். சரி. அண்ணே, இந்த மாடு எப்படின்னு சொல்லுங்க. விலை விலை எப்படி சொல்லுங்க? என்னண்ணா 25 சொல்லுங்க. எத்தனை ஐத்து மாடுண்ண? கண்ணு என்ன கண்ணண்ணே? கண்ணு கிடாரிக்கண்ணா? புட்டகண்ணு. பால் எவ்வளோ இருக்குண்ணே? லிட்டரு. இந்த மாடு எப்படி சொல்லுங்க விலை? அண்ணா 2 சேர்த்து 35 சொல்லுங்க. சரி, இந்த மாடு பால் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? 10 லிட்டருக்கு 5 இருக்கு.
மாடு இனி எவ்வளோ நாள் இருக்கும்? மூணு மாசம் ரெண்டு மாடு சேர்த்து மூணு மாசம் தான் இருக்கும். ஃபைனல் எவ்வளோ உடுப்பியே குறைச்சி கொடுத்துக்கலாம். எத்தனை ஐத்து மாடுண்ணே? மூணாயிரத்து மாடு தான் அண்ணே. நல்ல ஒரு கிர்ரு கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. விலையில எப்படின்னு இருக்கு? பதினெட்டாயிரம். பதினெட்டாயிரம் சொல்லுங்க. ஃபைனல் எவ்வளோ கொடுப்பீண்ணே? பதினஞ்சு ரூபா கொடுத்துருவீங்க. நல்ல சூப்பர் கண்ணுட்டிண்ணே. எத்தனை மாசம் கண்ணுட்டி இருக்குண்ணே? ஒரு வருஷம் கண்ணுட்டிண்ணே. அந்த கண்ணு அதுவும் கிர்ரு தானே? அது எவ்வளோ சொல்லிங்கண்ணே? பத்தாயிரம் சொல்லுங்க. அது வருஷம் எத்தனை வருஷம் கண்ணுட்டி இருக்கும்? எட்டு மாதம் இருக்கும். அது ஃபைனல் எவ்வளோ கொடுப்பீங்க? எட்டாயிரம் கொடுத்துருவீங்க. வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும்ண்ணே. தோட்டக்காட்டு வளர்க்கலாம். ஜம்முன்னு ஜம்முன்னு ஒரு காலை வாங்கிட்டு போகிறீங்க. எவ்வளோன்னு வாங்கிட்டு போறீங்கயா? 35. பல்லு எப்படிங்கயா? ஆறே பல்லு. எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இந்த காலையை வச்சு? 12 வருஷம் வளர்க்கலாம். ஜம்முன் இருக்குண்ணே. காலம் மட்டும் வாங்கிருக்கீங்க? காலம் மட்டும் தான். ஒத்த காலம் வாங்கிருக்கியே? போனோம். எத்தனை காலம் பார்த்துருப்பிய? காலம் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. எத்தனை காலம் வந்திருக்கு? எத்தனை காலம் பார்த்துருப்பிய? வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து 300 ரூபா இந்த ஒண்ணு செலக்ஷன் பண்ணி வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி விலை சொன்னாங்கயா? என்ன வளப்புக்காண்டி கொண்டு போறீங்க? விவசாயத்தான் கொண்டு போறீங்க. நல்லா இருக்குமா? வீட்டுல ஒரு காலா இருக்கிறது கூட சேர்ந்து விடுமாயா? அப்படி அழகா சேர்ந்து விடுறேன். சேர்ந்து விடணும். முட்டெல்லாம் செய்யாதா? சேர்ந்து விடணும். காதல் அந்த மாதிரி சேர்ந்து விடுங்க. இந்த காதல் ஐக்கியா இருக்காங்க. அவங்களே அந்த மாதிரி இருக்குது. எதுக்காண்டி இருக்காங்க? காடு மாட்டு காணி அப்படியே இருப்பாங்க. இது எந்த ஊர் மாடுங்க? அப்போ இந்த காது பார்த்து பூர்ணக்காட்டு மாடு. பூர்ணக்காட்டு மாடுன்னா நல்ல சூப்பர். ஆனா நல்ல காலனா ஜம்ப் இருக்கு. ரேஸ் கால ஓடனதான். இது ஒட்டாங்கல கிராஸா? இப்படி கிராஸ் தான். இது கிராஸ் தான். இதே ஒட்டாங்கல கிராஸ் தான். ஒட்டாங்கல தான் உங்களுக்கு பிடிக்குமோ? அப்படியா? காங்கியம்லாம் பிடிக்காது. என்னென்ன இறலாம் குடிப்பீங்க? வேற பருத்தி கொட்டை அந்த மாதிரி கிடையாது. வேலை செய்ய மட்டும் கொஞ்சம் கவனிப்பு இருக்குமா? அப்படிதான். 20 உங்களுக்கு 20 ரூபா வாங்கிருக்கீங்க? சரி சரி. வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. நல்ல சூப்பர் கிட்டாரிண்ண. வீட்டில் மாடு வச்சிருக்கீங்களா? மாடு வச்சிருக்கீங்க. எந்த ஊர் போகுதுக்கா? சமாதானபுரம். சமாதானபுரம். சரி.